இன்னைக்கு நம்ம சாப்பாட்டு பிரியன் எபிசோடில் நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆம்பாஸ் கைவாக்கில் வந்து இருக்குது, தேர்ட் ஃப்ளோரில். எஸ், நான் வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நேஷன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த் தான் ஆகுது. ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, ராயல் லுக்கில் இருக்குது. ஜான்வரி 11th நைன்டீன்த் வரைக்கும், அதாவது இந்த பொங்கல் சீசனில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபிஸ்லாம், நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியன் ரெசிபிஸும் இங்கே இந்த பொங்கல் சீசனில் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் உள்ளே போயிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டேன். ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வந்தவுடனே வந்து நமக்கு ஒரு அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆம்பியன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸில் வந்து இங்கே அந்த பஃபே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த சைடு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் இருக்குது. இந்த கவுண்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா வந்து பாஸ்தா, பணியாரம், தோசை, நான்வெஜ் தோசை, கறி தோசை. ஸோ அந்த மாதிரி வந்து தோசையிலே நிறைய வெரைட்டி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், சாட் ஐட்டம்ஸு, ஸோ எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நான் இந்த பக்கம் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா, சிக்கன் 65, அண்ட் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. நான்வெஜ் ஐட்டம்லாம் என்னென்னா ஒரு ஸ்டாலில் நான்வெஜ் ஐட்டம் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. வணக்கம் சார், என் பேர் யுவராஜ். ஆம்பாஸ் ஸ்கைவாக் மாலில் இருக்கிற பார்பிக்யூ நேஷனில் செஃப்பாக இருக்கிறேன். பொங்கலுக்காக ஸ்பெஷலாக மெனுலாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். தமிழரோட பாரம்பரியத்தை ஃபுட்டுலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்குவிட்டு கொடுக்குறோம், கத்திரிக்காய் மீன் கறி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்னென்னாக்கா செட்னார் சிக்கன் கொடுக்குறோம், அவர் நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி கொடுக்குறோம், சவுத் இந்தியன் ஸ்டைல் நம்ம பாரம்பரியமாக ஒரு சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி கொடுத்துட்டு இருக்கோம். பருப்பு பாயாசம் கொடுக்குறோம், ஸ்வீட் பொங்கல் கொடுக்குறோம், கருவேப்பிலை ரைஸ் சாதம் கொடுக்குறோம், செட்டிநாடு ஸ்டைலில் பணியாரம், வெஜிடேரியனில் தோசை இருக்குது, நான் வெஜிடேரியனில் தோசை இருக்குது. நம்ம பார்பிக்யூ நேஷனில் ஸ்பெஷலாக கிரில் இருக்குது, வந்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நூறு வெரைட்டிக்கு மேலே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுட்டு. உங்களுக்காகவே தமிழ் திருநாள் ஸ்பெஷலுக்காக நாங்கள் எல்லாமே ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போங்க. ஹாப்பி பொங்கல், நல்வாழ்த்துக்கள் சார். மை நேம் இஸ் சஞ்சல், ஐம் த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஹியர். வி ஆர் கோயிங் டு ஓப்பனிங் அட் டிஃப்ரெண்ட் பிரான்ச் அம்பர் ஸ்கை வாக். ஸோ திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் 1 month பேக். ஆல்சோ யூ ஆர் செலிபிரேட்டிங் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹியர் ஃபார் திஸ் அவர் கெஸ்ட். சி த கெஸ்ட் இஸ் ஹியர் ஃபார் எவ்ரி திங் ஃபார் அஸ். இவன் வி ஆர் ஸ்டார்ட் டு செலிபிரேட் சம்திங் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் த கெஸ்ட். இஃப் தே ஆர் விசிட் பார்பிக்யூ ரெகுலர், இஃப் யூ ஆர் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட், தே கெட் போரிங். ஸோ வி ஆர் செலிபிரேட்டிங் பொங்கல் ஃபெஸ்டிவல் நவ். வி ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெனூஸ் ஃபார் த பொங்கல் ஸ்பெஷல். ஆல்சோ யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஃபார் தட் இன்டராக்டர் கெஸ்ட். லைக் இஃப் யூ கோ ஃபார் த அதர்ஸ் பிரான்ச்சஸ், தே ஹாவ் அ ப்ரைஸ் ஹை தென் அஸ். இஃப் யூ கம் ஃபார் த குரூப், வி ஹாவ் ஆப்ஷன் த குரூப், இட்ஸ் ப்ரைஸ் இஸ் லைக் 500 ப்ளஸ் டாக்ஸஸ். அண்ட் இஃப் யூ திஸ் இஸ் த ஃபார் மண்டே டு சாட்டர்டே ஒன்லி. இஃப் யூ கம் சண்டே, வி ஹாவ் அ வவுச்சர் ஃபார் த கெஸ்ட் ஃபார் த குரூப். லைக் இஃப் யூ கம் அபவ் 15 பீப்புள், வி ஹாவ் அ வவுச்சர் லைக் 1000 வவுச்சர் யூ கேன் கெட் ஃபார் த சண்டே ஒன்லி. அண்ட் த 630 500 ப்ளஸ் டாக்ஸஸ் ஃபார் த 630 ப்ரைஸ், இட்ஸ் ஆன்லி ஃபார் த மண்டே டு சாட்டர்டே. அண்ட் இட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளீஸ் ட்ரை டு விசிட் இன் பார்பிக்யூ நேஷன் அப்பா ஸ்கை வாக். வி கோயிங் டு மேக் யூ விஷ் பிரான்ச் இன் சென்னை. ஆல்சோ இஃப் யூ விசிட் யுவர் ஃபேமிலி, யூ கேன் விசிட் யுவர் கார்பரேட்ஸ், வாட் எவர் யூ கேன் விசிட், டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட் மெமரபிள். வாட் எவர் இட் இஸ் ஃபுட் அண்ட் சர்வீஸ், வி ஆர் பெஸ்ட் பீப்புள் த ஃபுட், வி ஆர் பெஸ்ட் ஹியர் ப்ரிப்பேரிங் ஃபுட், வி ஆர் பெஸ்ட் பீப்புள் ஃபார் த சர்வீஸ், யூ கேன் மேக் இட் மெமரபிள். ஆல்சோ வி ஆர் செலிபிரேட்டிங் அ பர்த்டே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், வி ஹவ் ஆப்ஷன் டு ஸ்பீக்கர் அந்த மியூசிக், வி கேன் செலிபிரேட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஐ வட் லைக் டு சே தேங்க் எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் விசிட் ஷியர். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு சர்வ் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து வரிசையாக கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 3 types ஆஃப் நான்வெஜ் ஸ்டார்டர் இருக்குது, 4 types ஆஃப் வெஜ் ஸ்டார்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போதுமே நம்ம நான்வெஜ் தான், ப்ரான்லேருந்து ட்ரை பண்ணுறோம். ப்ரான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப ஸ்பைசியும் இல்லை, ரொம்ப மசாலாவும் கிடையாது, சிம்பிளாக இருக்குது, ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது அந்த ப்ரான். ஸோ ஸ்டார்டரில் ப்ரான் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா குக்காகிருக்கு, ப்ரான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃபிஷ் சாஃப்டாக இருக்குது. ஃபிஷ் வந்து இதில் அவங்க போட்டிருக்க அந்த மசாலா நல்லாவே அதில் ஃபிஷ்ஷோட நல்லா சேர்ந்துருக்கு, அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது ஃபிஷ்ஷு. சிக்கன் ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து அந்த பட்டரு அப்புறம் 2-3 சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோ அந்த மிக்சிங்கில் அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். மஷ்ரூம் ட்ரை பண்ணிடலாம். ஸோ மஷ்ரூம் வந்து மேலே மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த சாஸாக இருக்கட்டும், மசாலா எல்லாமே வந்து பார்க்கும்போது அந்த மஷ்ரூமோட டேஸ்ட்டை நல்லாவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த மஷ்ரூம் வந்து நல்லாவே இருக்குது. பன்னீர் ட்ரை பண்ணிடுவோம். பன்னீர் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இவங்களே மேக் பண்ண பன்னீர் அது, மேங்கோ ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. மாங்காய் பன்னீர் இதோட நேமே வந்து, இதில் அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து லைட்டாக நம்ம சாப்பிடும் போது வந்து அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து நமக்கு அதில் தெரியுது. பார்பிக்யூ பைனாப்பிள் அப்பா நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. பைனாப்பிளே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குது இதில், ஸ்வீட்டும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஸ்பைசியாகவும் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. கான் ட்ரை பண்ணிடலாம். பார்பிக்யூ ஸ்டைலில் பண்ணியிருக்கிற கானு நல்லாயிருக்கு. நானும் ஏதோ எனக்கு கான் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, பட் இது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்குது இதில். ஸோ ஸ்டார்டரில் வந்து இவங்க வந்த உடனே வந்து அவங்க கொடுக்குற வந்து ஃபஸ்ட்டு டிஷ் என்னென்னா வந்து காஜு ஸ்பைசி பொட்டேட்டோ. இந்த ரெஸ்டாரண்ட்டோட மோஸ்ட்டு சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம், காஜு ஸ்பைசி பொட்டேட்டோ. மிளகா பொடி இருக்குது, அண்ட் வந்து நல்ல ஸ்பைசியாக இருக்குது. அண்ட் வந்து பொட்டேட்டோ வந்து மைனஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வந்து நல்ல டேஸ்ட் எப்போதுமே கொடுக்கும். மைனஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது வந்து அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். மஸ்ட் ட்ரையில் இந்த காஜு ஸ்பைசி பொட்டேட்டோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஊர் மசால் வடை இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க மசால் வடை. ஆஹா, மசால் வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடைக்கு டீ கடைக்கு போனால் கூட மசால் வடை தான் விரும்பி சாப்பிடுவேன். ஸோ மசால் வடை சான்ஸ் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து இது நல்லாயிருக்கு.
மட்டன் சீக் கபாப் கொடுத்துருக்காங்க. மட்டன் சீக் கபாப் வந்து நல்லா வந்து ஒரு கிரன்ச்சியாக இருக்குது, ஸ்பைசி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கு. சிக்கன் தாங்கடி, வாவ், சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆஹா, அமேசிங். 5 நான்வெஜ் ஸ்டார்டர், 5 வெஜ் ஸ்டார்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வந்து இந்த சிக்கன் தாங்கடி கபாப் சொல்லுவேன். வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஃபிஷ்ஷு, ப்ரான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சிக்கன் ஆல்சோ. வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா இந்த பைனாப்பிள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மஷ்ரூம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கான் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் இந்த காஜு ஸ்பைசி பொட்டேட்டோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட மோஸ்ட் சிக்னேச்சர் டிஷ். இது ஸ்டார்டர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம மெயின் கோர்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஒன்று ஒன்றா போய் எடுத்துகிட்டு வராமல் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே இருக்கிற அந்த மெயின் கோர்ஸில் இருக்கிற டிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சவுத் இண்டியன் ஃபுட்டு தான், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் ரைஸு, பூண்டு கருவேப்பில குழம்பு, காஞ்சிபுரம் வடக்கறி, கருவேப்பில சாதம், முருங்கைக்காய் சாம்பார், ஆலுகோபி மசாலா, கனவா மீன் பரட்டல், அதுக்கப்புறம் வந்து செட்நாடு சிக்கனு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. இந்த சவுத் இண்டியன் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட தமிழர் திருநாளான பொங்கல் ஸ்பெஷலாக தான் இது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ரைஸ் வித் கருவேப்பில பூண்டு குழம்பு. ஆஹா, அருமை அருமை, செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிந்தி மசாலா, லக்னோ வெஜ் பிரியாணி, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. காஞ்சிபுரம் வடகறி, இந்த ஒயிட் ரைஸில் முருங்கைக்காய் சாம்பார் போட்டு, முருங்கைக்காய் சாம்பார் போட்டு சாப்பிடுவோம். சாம்பார் சான்ஸே இல்லை. கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மிக்ஸ்டு வெஜ் தவா வெஜ் அது ட்ரை பண்ணிடுவோம். ஸோ எல்லா வெஜிடபிளும் அதில் மிக்ஸ் பண்ணியும் ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து அந்த நான், ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ரைஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த கருவேப்பிலை ரைஸ் வந்து நல்ல வாசமாக இருக்குது. ஆலுகோபி மசாலா இதுவும் நல்லா தாங்க இருக்குது. பிரியாணி சைடு போயிடலாம். சிக்கன் தம் பிரியாணி, ஒரு பிரியாணிக்கான ஒரு பக்காவான ஒரு டேஸ்ட்டுங்க. அது பக்காவான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது அந்த பிரியாணி, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டைல் பிரியாணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரக சம்பா ரைஸு, சீரக சம்பா இதில் பண்ணாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்குவிட்டு பெரட்டல், நைஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டோட மோஸ்ட் ஃபேவரட் கத்திரிக்காய் ஃபிஷ் குழம்பு இருக்குன்னு பார்த்துடலாம். மீன் குழம்புல கத்திரிக்காய் ஒரு மிக்சிங்கில் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்குது. இந்த அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. அந்த மசாலா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷலான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நம்மளோட அந்த சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து நிறையவே வச்சுருக்காங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம். ஸோ பொங்கல் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு சக்கரை பொங்கல் அண்ட் பாயாசம் ட்ரை பண்ணிடுவோம். பா ஃபைனலாக அடா அடா அடா, வாவ், சக்கரை பொங்கல் செம்மையாக இருக்குது. பாயாசம், ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஒரு டேஸ்ட். வா வா வா, தேங்காய் அடாடாடாடா, அற்புதமாக இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பின்னாடி கேமரா பிடிச்சிட்ருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்கள வெறுப்பேற்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்படியே இதையும் வந்து அவங்கள வெறுப்பேற்றதுக்காக நம்ம சாப்பிட்றோம். குல்ஃபி, பா குல்ஃபி சான்ஸே இல்லை, வேற லெவல் வேற லெவல். ஓயோயோ, இது வந்து அவங்கள வெறுப்பதுக்காக சொல்ல உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. வந்து ஃபிர்னி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கைவாக்கில் இருக்கிற பார்பிக்யூ நேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்காகவே வந்து ஒரு சூப்பர் சூப்பரான ரெசிபீஸ்லாம் இவங்களே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி ஸோ கொடுக்குறாங்க. ஜனவரி 11th ஜனவரி 19th வரைக்கும் இந்த ஸ்பெஷல் டிஷ்லாம் இருக்கும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு எப்படி இருந்துச்சுன்ற அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை.